என் பேர் சதீஷ் சுப்ரமணியம் செம்மறியாருங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கோம் தயாரிச்சிருக்கோம் நடிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தயாராகிறதுக்கு காரணமாக இருந்த ஜமீன் ஊத்துக்குழி ராஜா விஸ்வலிங்க காளிங்கராய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செம்மறியாருங்கிற திரைப்படத்தை நல்ல முறையாக ஆறு வருட காலமாக கதைக்களம் பண்ணி அந்த திரைப்படத்தை வந்து தயாரித்து இயக்கி நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல படமாக படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வந்திருக்கோம் படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தினுடைய கதை அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விதமான விஷயங்கள் இது சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நெறிமுறை தவறி யார் இருக்கிறாங்கிறதுல அது என்ன விளைவு ஏற்படுதுங்கிற சூழ்நிலை மதுனால் வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இந்த மண் சார்ந்த விஷயம் இப் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் படத்தை போய் பாருங்கள் இது அதிக திரியரங்களை தெரிய முடியாத எ சூழ்நிலை இப்போ இருக்கிற சினிமா வட்டத்தில் இருக்குது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பதினாறாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தோம் அன்னைக்கு வந்து திமுர் உடிச்சவம் வருது சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படங்கள் சர்க்காருக்கு அப்புறம் திமுர் உடிச்சவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வல்லன்னு சொல்லியிருந்த படங்களை திமுரு உடிச்சவன் படத்தை எங்களுக்கு கொடுத்த டேட்டில் ஒரு நூறு திரியரங்கள் எங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாங்க டிஸ்ட்ரிபூட்டர்ஸ் எல்லாருமே கடைசி நேரத்தில் வந்து கை கழுவிட்டு திமுரு ஒரு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லா செலவும் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தும் சில திரையரங்களை தெரியட்டோம் ஆனால் இன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி படத்தை ரிலீஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல முறையாக ஓட்டலான்னு சொல்லி எல்லா முயற்சி எடுத்து இந்த இந்த திரைப்படத்தை திரையிட்டம்னா எங்களுக்கு அதிகமான தேட்டர்ஸ் கொடுக்கல சரி தெரியரங்களை தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரிலீஸ் பண்ண தே தேட்டர்கள்லையாவது நல்ல முறை அந்த படம் வெட்டிகரமாக ஓடுது இனியாவது தெரிய அதிகமாகும்னு நினைக்கிற நேரத்தில் அஞ்சு நாள் ஆறு நாள்லேயே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோங்கிற பெரிய படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க இதையெல்லாம் நெறிமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குதுன்னா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இருக்குது ஏன் நீங்கள் வந்து எங்களை மாதிரியான சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நல்ல படங்களுக்கு வர்ற போது தெரியறங்களுக்கு கிடைக்காத வரியால் பெரிய படங்களை ஏன் கொடுக்குறீங்க டிக்கெட் வேலையை வந்து ஏற்றி விற்றா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு லூஸில் விட்ட நீங்கள் எங்களை மாதிரியான கொடுக்கக்கூடிய தேட்டர்களுக்கு வந்து அந்த மாதிரியான தேட்டர்களை எங்களுக்கு வழிமுறை பண்ணி கொடுக்குறது இல்லை அந்த மாதிரியான தேட்டர்களை வந்து டிக்கெட்டு வேட்டை கம்மி பண்ணி கொடுத்தா எங்களுடைய படங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து படம் பார்ப்பாங்க அதையே நீங்கள் வந்து இன்னும் அந்த நெறிமுறையை வந்து நீங்கள் படுத்தலை முதல் விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து பெரிய படங்களுக்கு டேட் கொடுக்குறீங்க இப்போ வந்து உடனே டூ பாயிண்ட் ஜீரோ கொடுத்துருக்கீங்க தை மாதம் வந்து உடனே வந்து மறுபடி சூப்பர் ஸ்டார் படத்துக்கே கொடுத்துருக்கீங்க இப்படி கொடுக்குற போது அந்த இதில் வரக்கூடிய படங்கள் வந்து எவ்வளோவா பாதிக்கப்படும் இப்போ நாங்கள் பாதித்த பாதிப்பு தானே அவங்களும் படுவாங்க நீங்கள் உடனே டூ பாயிண்ட் ஜீரோவை கொடுக்குறீங்க உடனே எங்கள் படத்தை தூக்கி போட்டுட்டு அந்த படத்தான் போடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து இதே எங்கள் வாயில் போட்ட மண்ணை தான் தை மாதம் விஸ்வாசங்கிற படத்துக்கு போட போகிறீங்க ஏன்னா விஸ்வாசங்கிற படத்துக்கும் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் படத்துக்கும் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுக்குறீங்க அப்பவும் சூப்பர் ஸ்டார் படத்தை கொடுக்குறீங்க அதுக்கு வந்து ஒரு வருடமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற விஸ்வாச படத்தை வந்து அந்த டேட்டில் கொடுத்துருக்குற போது இந்த படத்தை கொடுக்குறமேனு கொஞ்சமாவது அதுக்குண்டா நெறிமுறைப்படுத்தணும்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா யோசிக்கலையே இது யோசிக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உணர்வும் உங்களுக்கு இருக்கு அல்லவா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான பாதிப்புகள் தானே வருது யாரு தான் யாரு தான் அறிமுகப்படுத்துவீங்க பாதிக்கப்பட்ட நான் தாங்க கேட்க முடியும் சரி பண்ணி உங்ககிட்ட தானே கேட்க முடியும் எல்லா தயாரிப்பாளர் சங்கத்தையும் தான் கேட்குறேன் தயாரிப்பாளர் சங்கங்களே நீங்க சின்ன படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு மூக்குகளி வாய்களே பேசுறீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க செயல்பாடு என்ன நடந்திருக்குது நீங்க யோசிக்க வேண்டாமா நாங்கள் திமுரு பிடிச்சோனாலையும் பாதிக்கப்பட்டோம் சர்க்கார்னாலையும் பாதிக்கப்பட்டோம் சண்டை கோழினாலையும் பாதிக்கப்பட்டோம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ பாயிண்ட்னாலையும் பாதிக்கப்படுறோம் இப்படியே தள்ளி தள்ளி போட்டு கடைசி நெருக்கடியில் கொண்டு வந்து எங்களை விட்டுட்டீங்க தேட்டர் கிடைச்சா தான் சேர்த்த முடியும் பிரச்சனையே திரையரங்குகள் கிடைக்கிறது இல்லைங்க அதுக்கு அதுக்கு என்ன வழிவகைகள் தயாரிப்பாளர் சங்கம் பண்ணியிருக்கீங்க உண்மையை சங்க கேட்குறோம் உண்மை தாங்க இது எத்தனை தயாரிப்பாளர் சங்கம் பாதிக்க எத்தனை தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்போ நான் கேட்டுக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா செம்மறியாடுங்கிற படத்துடைய இயக்குனராக நான் கேட்டுக்கிறேன் தயாரிப்பாளராக கேட்டுக்கிறோம் செய்து மனசாட்சியோடு நடந்துக்குங்க எங்களுக்கு இனிமேலாவது திரையரங்கள் கொடுக்குறதுல இந்த மாதிரி பெரிய படங்களுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிற திரையரங்கள்னு வச்சு ஒதுக்கி வச்சுருக்கீங்க நாங்கள் கேட்குறது ஆயிரம் சச்சம் தேட்டர் இருக்கிற தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிசி சென்டரையாவது ஒதுக்கி கொடுங்க நல்ல ஒரு தேட்டர்களை வந்து பா ஒரு ரெண்டு தேட்டர் ஒரு தேட்டர் ஒதுக்கி கொடுக்குற மாதிரியான வழிவகைகளை பண்ணுங்க சரி நீங்கள் தேட்டர் கையில் இல்லை ஒதுக்கி கொடுக்க முடியாது அது வந்து தெரியறங்குற கையில் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல பெரிய படங்கள் சிறிய படங்கள் வரும் பொழுது அதைய தள்ளி போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தயவுசெய்து பண்ணுங்கள் பெரிய படங்கள் எப்பொழுது போட்டாலும் ஜெயிச்சிக்கலாம் சாதாரணமான படங்கள் மக்களிடையே சென்று கொடுக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் உள்ள படங்களை எடுத்துட்டு வர எங்களை மாதிரியான இயக்குநர்களை வந்து தயாரிப்புகள வந்து நாங்கள் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்கு கொஞ்சம் இடைவெளி பண்ணி கொடுங்க தரமான படங்கள் வரக்கூடாதா தரமான படங்களை கொடுக்க கூடாதா தரமான என்னுடைய தரமான மக்களுக்கு தரமான விஷயத்துக்கு செய்யக்கூடிய கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறீங்களே என்ன இது அதனால தயவுசெய்து கேட்டுக்கிறேன் தெரியறங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய படங்களை அடுத்தடுத்து கொடுக்காம கொஞ்சம் தள்ளி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் வந்து வெற்றியடையும் அடையும் யூடியூப் ஆப்ல மாலை டைப் பண்ணுங்க அப்படியே subscribe பண்ணுங்க பண்ண உடனே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க